பிக் பாஸ் திருட்டு கும்பல் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அதை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதில் எனக்கு சில ஒப்பீனியன்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை லைக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் லைக்கை போட்டால் தான் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், லைக்கை போட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ திருட்டு கும்பல் அப்படின்ற டாப்பிக்கை நேற்று அட்ரஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஏன் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணார்னு உங்களுக்கு தெரியுமா? சிம்பிள், நேற்று அதை அட்ரஸ் பண்ணியிருந்தா அந்த ஒரு டாபிக் அப்படியே அருணுக்கு ஆப்போசிட்டாக திரும்பியிருக்கும், மஞ்சுரிக்கு சாதகமாக போயிருக்கோன்றதுக்காக தான். நேற்று ஃபுல்லாக அருணை அப்படியே அருண் பக்கம் தீபக் பக்கம் ஒரு மாதிரி சாட்சி விட்டு இன்றைக்கி இந்த இடத்துல அதை ஒரு ஃபன்னி நோட்டாக பேசுகிறார். இப்படி ஃபன்னி நோட்டாக பேசுகிறார் அந்த இடத்துல ஃபன்னி நோட்டாக அட்ரஸ் பண்ணதே நான் தப்புன்றேன். அது ஏன் தப்புன்னா, ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்தது, என்னென்ன காமனாக இருக்கிற ப்ரொவிஷனை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சண்டை போட்டிங்களே சார் விஜய் சேதுபதி சார், அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? ரெண்டாவது வாரம் செகண்ட் வீக்கு ஜாக்லின் விம்பிளிக் வீடு எடுத்தாங்களே சார், அன்னைக்கு என்ன சொன்னீங்க? காமன் பொருளை யாரை கேட்டு எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க, அப்படி இப்படின்னு கேட்டிங்களே, இதையான் கேட்டீங்க, இது என்ன பண்ணீங்க? அன்றைக்கி அவ்வளோ வச்சு செஞ்சிங்க, அப்படி அவ்வளோ வச்சு செஞ்சிங்க. அந்த ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா எடுத்துட்டா நம்ம போது பனிஷ்மெண்ட் பண்ண முடியாதா, இது பண்ண முடியாதா, என்ன அப்படின்னு பேசுனீங்க. இப்போ என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியல. இந்த இடத்துல நீங்கள் என்ன என்ன ட்ரை பண்ணுறீங்க? ஸோ இவங்கெல்லாம் உத்தமர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள், இவங்களெல்லாம் திட்டாதீங்க, இது பண்ணாதீங்கன்ற மாதிரி ஸோ டைல்யூட் பண்ண பார்க்குறீங்களா? ஒரு எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ இது, மற்றவங்களோட கிராசரிஸ்க்கு அவங்க எவ்வளோ சாப்பாடுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுட்டு இவங்க சொகுசாக சாப்பாடு சாப்பிட்றாங்க, எதுவும் தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வேற ஒரு சிரிச்சுக்கிட்டு அவங்களை பாராட்டுற ரீதியில் பேசிட்டு இருக்கார். வாட் இஸ் திஸ்? இதுதான் சொல்கிறேன், இதுதான் சொல்கிறேன், ஒருதலை பட்சமாக இருக்குது. அதில் குறிப்பாக ஏன் தெரியுமா அவர் அப்படி பண்ணுறாரு, இன்னொரு ரீசன் எனக்கு என்ன புரியுதுன்னா, அதுலேருந்து கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பாருங்க. விஜய் விஷால் இருக்காருங்க, சேனலுக்கு பிடிக்காது. அருண் இருக்காருங்க, தர்ஷிகா இருக்காங்க, சாச்சனா இருக்காங்க. ஸோ எல்லாமே ஹோஸ்ட்டுக்கு பிடிச்ச நபர், சேனலுக்கு பிடிச்ச நபர்லாம் இருந்தால் எப்படி ரோஸ் பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் ரோஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பயங்கரமான ரோஸ் பண்ணி சாச்சனாவோ பண்ணுறாரு, ஓகே வெளியே அது பண்ணியிருக்காரு, அது நான் இல்லைன்னு சொல்ல. இதோ இந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படியே பயங்கரமாக ரோஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை, அவங்களுக்கு தேவையான கேரக்டர்லாம் அந்த கும்பலில் இருக்குது, அதனால் எப்படி ரோஸ் பண்ணுவாங்க? சாச்சனா இருக்காங்க, விஷால் இருக்காங்க, அருண் இருக்காங்க, சத்யா இருக்காங்க, தர்ஷிகா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த குரூப்பில் இருக்கும்போது ரோஸ் பண்ண முடியாது, அதனால தான் அங்கே ஒரு பிரச்சனை. இதில் குறிப்பாக ராயன் ஏன் அந்த குரூப்பில் போய் மாட்டினார்னா, ராயன் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாருங்க, சாப்பிட்டாரா ஞாபகம் இல்லை, பட் அங்கே கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது நின்றுட்டு இருந்தார். அது வந்து ராயன் அதை சீரியஸாக எடுக்கல, ஏதோ சாப்பாடு சமைக்கிறாங்க போலன்னு நினச்சி விட்டார். கடைசியில் தான் அது ஒரு ரிவர்ஸாக மாறி மாட்டிக்கிட்டார். பாவம், அதில் வந்து அவருக்கும் எதுவும் பெருசாக அந்த சாப்பாடு ரீதியெல்லாம் போனாரான்னு கூட எனக்கு தெரில, நின்றுட்டு இருந்தார். அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நின்றுட்டு இருந்தால் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆனால் அவரும் வந்து கடைசியில் ஒரு நாள் பக்கத்தில் போய் நின்றாலும் ஆப்பு ஆப்பு தான், அவர் மட்டும்தான். மற்ற தவிர்த்து அன்சிதா, அன்னபூர்ணி அன்சிதா எவ்வளவு பேசுவாங்க கிராசரிஸ் பத்தி, அவங்களும் ஒரு பக்கம் மாட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றது? இது குறிப்பா எனக்கு என்னன்னா, ஆனந்தி மேடம் தான் நான் வெயிட் பண்றேன். ஆனந்தி மேடம் நல்லா பேசுனீங்களே, அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பின்னாடி ஊசி குத்திட்டே இருந்தீங்களே மேடம், ஊசி குத்திட்டே இருந்தீங்களே, இப்போ என்னது இது? அப்படியே நேர்மை நீதி நியாயம், சாப்பாடு வேஸ்ட், இது வேஸ்ட்ன்னு சொல்றீங்களா? அடுத்தவங்களை சாப்பாடு எடுத்து சாப்பிடுறீங்களா? அப்ப தெரியலையா? அப்போ தெரியலையா? எனக்கு அதான் கேள்வி சொல்லுங்க. அப்ப தெரியல, எவ்வளவு நியாயமா இருந்தார் அவர், நியாயவாதி அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்களே மேடம், இப்போ என்னது இது எனக்கு புரியல. இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ எங்கே போச்சு உங்கள் நியாயம்? மண்ணாங்கட்டியில் அங்கே போச்சு. இன்னொன்று, உப்பில் அதான் உப்பு போட்டு சாப்பிடுங்க, சொரணை சொரணை இருக்குன்னாங்களே அந்த உப்பு மேடம் இருக்காங்களே, உப்பு மேடம்னா அப்படி பேசி சார் ஒரு ரெண்டு வாய் தான் அப்படின்னு பேசி சமாளிக்கிறீங்க. மாட்டினதே ஒரு இது பண்ணி இதுக்கு என்ன சமாளிப்பு? நீங்கள் அதான் நீங்கள் இப்போ அடுத்தவங்களோட உப்பு தானே எடுத்து சாப்பிட்றீங்க, அடுத்தவங்களோட உப்பு எடுத்து சாப்பிட்றீங்களே, கொஞ்சமாவது இருக்கான்னு செக் பண்ணிங்க, உங்களுக்கு அவ்வளோ சாப்பிட்றீங்க, கொஞ்சமாவது இருக்கான்னு சொல்லுங்கள். அது ஓப்பனாக இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது நாங்களும் தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்க வேண்டியது தானே, நாங்களும் தப்பு பண்ணியிருக்கணும்னு ஒத்துக்க வேண்டியது தானே, அது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அன்றைக்கி சௌந்தர்யா கூட திருடினாங்க, ஐ மீன் சௌந்தர்யா வந்து திருடுன்னு போனாங்க, முறுக்கை எடுத்துகிட்டு போனாங்க. மறுநாள் கிராசரிஸ் ஒரு மீட்டிங் வச்சோடனே அவங்களுக்கு குத்துது, நம்ம இப்படி பண்ணியிருக்கோமே, நமக்கு இது நம்ம மற்றவங்களோட கிராசரிஸ் இது பண்ணியிருக்கோமேன்னு குத்துது சௌந்தர்யா. அவங்க வந்து மறுநாள் அந்த முறுக்கை கொடுத்துட்டு சாரி கேட்குறாங்க. அது ஒரு விஷயம், ஐ மீன் திருந்தது தப்பு தான், ஆனால் அதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டாங்கல்ல. இங்கே இவ்வளோ பிரச்சனை கிராசரிஸில் நடந்தோம், இந்த இடத்துல வந்து ஒருத்தரும் அந்த இது சம்மந்தப்பட்ட ஒரு நபர் சாரி கேட்கல, அதை பற்றி பேசலை. ஏன்னா இவங்க முழுசாக மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்களே, நாங்கள் வந்து உத்தமர்கள் நல்லவர்கள்ன்ற பேர் வாங்க ட்ரை பண்ணுறாங்களே, அப்புறம் எப்படி அதை பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? பேச மாட்டாங்க அவங்கெல்லாம். இது மட்டும் விஜய் சேதுபதி பேசலன்னு வச்சுங்களேன், இது கூட அது பேசினதே ஃபன்னி டோனில் எடுத்துகிட்டு போகிறாரு. இது பேசலன்னு வச்சுக்கோ, அந்த உண்மையை அப்படியே தரமட்டமாக மூடி மறைச்சிட்டு நாங்கள் வந்து நியாயவாதிகள்ன்ற மாதிரி
பேசியிருப்பாங்க. அதில் சத்தியெல்லாம் செஞ்சுருப்பார் அருணா கரெக்டான அவன் அப்படின்னு நம்ம சத்தியம் பண்ணியிருப்பார். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு வச்சுங்களேன், இது ரெண்டு இன்னொரு ரீதி இருக்குங்க. இப்போ வந்து இந்த வீக்கெண்டில் வந்து பெருசாக அட்ரஸ் பண்ண மாதிரிலாம் தெரியல, ஃபன்னி நோட்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம ப்ரோமோ பார்த்தபடியும் அப்படி தான், எனக்கு வந்த தகவலுமே அப்படி தான். ஸோ அந்தளவுக்கு பெருசாக டிபேட் ஆன மாதிரிலாம் இல்லை, ஒரு இந்த கான்வர்சேஷனில் தான் எடுத்துகிட்டு போனாங்க. நான் காலையிலே சொல்லியிருப்பேன், சின்னதாக போயிருக்கோம், நீ எதிர்பார்க்க அளவு இருக்காதுன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேபி இதை வந்து கொளுத்தி போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ இதை கொளுத்தி போட்டிருக்காரா, இப்போ வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன்லாம் கொடுக்காம ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவார். அடுத்த வாரம் இந்த கேங்கில் இருக்கும் எவனா கிராசரிஸ் பற்றி ஃபுட்டை பற்றி பேசினாங்கன்னு வச்சுங்க, செஞ்சு விட்ருவாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக இந்த கும்பலில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்த வாரம் பாருங்கள் சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். பல பேர் இதை பற்றி கேள்விகள் பேசுவாங்க, இது ஒரு ஹாட் டாப்பிக்காகவே மாறும்னு நினைக்கிறேன். இந்த திருட்டு கும்பல்ன்ற டாப்பிக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக இந்த டாப்பிக்கே சுற்றிக்கிட்டு சரௌண்டிங்லேயே இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்போ கொளுத்தி போட்டு போயிருக்காரு. ஆனால் இருந்தாலும் எனக்கு வருத்தம்ப்பா, அன்றைக்கி ஒரு பனானா சாப்பிட்ட எது அந்த அன்சிதா மேடம் இவங்களாம் பேசினா, ஒரு பனானா சாப்பிட்ட சௌந்தர்யா தப்பு தப்புன்னு பேசினாங்களே, அந்த பொண்ணாவது ஒரு பனானா சாப்பிட்டுச்சு. நீங்கள் ஒட்டுமொத்த கிராசரிஸ்லேருந்து திருடி சாப்பிட்ருக்கீங்க, அது என்ன கணக்கு? உங்களுக்கு ஒரு நியாயம் அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு வந்தால் அது ரத்தங்க, மற்றவங்களுக்கு போனால் தக்காளி இது சாரி மற்றவங்க உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி பேசுகிறீங்களே. ஸோ இதெல்லாம் டூ ஒஸ்ட்டு, இந்த மாதிரி பிஹேவியர்லாம் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்கள். அதில் ராயன் கடைசியாக வந்து தான் ஜாயின் பண்ணார், அவ்வளோ தான். அந்த இதில் இருந்தார், சமைக்கும் போது அவர் இருந்தார் அப்படின்றது தான். பல கேள்விகள் கேட்டுங்க, அதெல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.